இந்த உலகத்தில் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், அதே மாதிரி கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். இதை தான் தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஆசையை பற்றின பல விதமான வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற இந்த கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த வியாபாரிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவருக்கு என்ன கிடைச்சாலையும் அது வந்து அவருக்கு போதாமல் திரும்ப திரும்ப இன்னும் அதிகமாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த அளவுக்கு அதிகமான ஆசையினால் என்னாச்சுன்னா அவர் பல விதமான தீய செயல்களுமே ஈடுபட ஆரம்பித்தார். இதனால் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நல்லது நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கையில் போக போக அவர்கிட்ட இருந்த எல்லா விஷயங்களுமே போயிடுச்சு. அவர்கிட்ட இருந்த எல்லா பொன் பொருள் எல்லாமே போயிடுச்சு. இப்போ பல தீமைகள் அவரை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்த அந்த வியாபாரி அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஜென் குருவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த ஜென் குருவை மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லா விஷயங்களுமே எடுத்து சொல்கிறாரு. அதாவது இவர் எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தார், இவருடைய பேராசையினால் எவ்வளோ பேருக்கு துன்பங்களை இழைச்சார், அதனால் இப்போ எப்படி இவர் துன்பப்படுறாரு அப்படின்னு எல்லா விஷயங்களுமே அந்த ஜென் குருக்கிட்ட சொன்னார். இப்போ இதுலேருந்து விடுபடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜென் குருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார். எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சென் துறவி அவர் உட்கார வச்சு, இங்கே பாருப்பா, இந்த ஆசை அப்படிங்கிறது உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அதுவே உன்னோட கட்டுப்பாட்டை மீறி எல்லை மீறி போகும்போது கண்டிப்பாக அது வந்து அழிவுக்கு வழிவகுத்துறோம். இதை உணர்த்துறதுக்காக உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ சென் குருவுமே ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, அது ஒரு பாலைவன நாடு. அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வேலை தேடி வெவ்வேறு இடத்துல போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமத்திலிருந்து ஒரு இளைஞன் வந்து வேலை தேடி அந்த நகரத்துக்கு போகிறான். அந்த இளைஞன் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேலை தேடி அந்த நகரத்துக்கு போகிறான். அங்கே போய் பல இடங்களில் வேலை தேடி பார்க்குறான். நிறைய பேர் வந்து வேலையை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இப்போ கடைசியாக ஒரு மனிதர் மட்டும், நான் உனக்கு வேலை தரேன் வாபா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை கேட்ட உடனே இந்த இளைஞனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கூடயே போகிறான், எதுவும் என்ன ஏதுன்னு கேட்காம கூடயே போய்கிட்டு இருக்கான். ஏன்னா முதலாளி சொல்லிட்டார் அவர் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே போய்கிட்டு இருக்கான். போயிட்டு ஒரு 2-3 நாட்கள் எந்த வேலையுமே அவர் கொடுக்கல. ரொம்ப அமைதியாக வீட்டில் தங்க வச்சுக்கிட்டு அந்த இளைஞனுக்கு தேவையான சாப்பாடு துணிமணிகள் எல்லாமே கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளைஞன் வந்து அந்த முதலாளியை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு 4-5 நாள் கழித்து, சரி வாப்பா நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இந்த இளைஞனுமே என்ன ஏதுன்னு கேட்காம கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இப்போ அந்த முதலாளி வந்து ஒரு பெரிய எருமத்தோலை வந்து இந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த எருமத்தோல் அப்புறம் ஒரு 4 சாக்குப்பைகள் இது எல்லாத்தையுமே அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு பாப்பா போகலான்னு சொல்லிட்டு ஒரு குதிரை மேலே ஏற்றி உட்கார வச்சு ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகிறாங்க. பயணம் பண்ணி கடைசியாக ஒரு மலை அடிவாரத்துக்கு வராங்க. அந்த மலையை பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏற முடியாத ஒரு பெரிய மலையாக இருக்குது. அந்த மலை அடிவாரத்தில் ரெண்டு பேரும் குதிரையை நிற்க வச்சுட்டு இப்போ அந்த பையனை வந்து கீழே இறங்க சொல்கிறாரு. இப்போ அந்த பையனுமே கீழே இறங்குறான். இப்போது அந்த முதலாளி வந்து அந்த எருமத்தோலை கீழே விரிக்கிறாரு. விரிச்சிட்டு, நீ இதில் இந்த தோலில் படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த பையனுமே எதுவுமே கேட்காம முதலாளி சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருமத்தோலில் படுக்கிறான். படுத்த அழுத்த வினாடியே பார்த்தீங்கன்னா அந்த எருமத்தோலை அந்த 4 மூலைகளையும் சேர்த்து ஒரு கயிறால் கட்டிடுறாரு. அந்த பையனுக்கு எதுவுமே புரியலை. சரி, முதலாளி வந்து ஏதோ வேலை நிமித்தமாக தான் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப அமைதியாக அவனை உள்ள படுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த முதலாளி வந்து அந்த பையனை அங்கேயே கட்டி வச்சுட்டு ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா 2 கழுகுகள், பெரிய பெரிய கழுகுகள் வேக வேகமாக அங்கே பறந்து வருதுங்க. அந்த கழுகுகளோட பார்வையில் இந்த எருமத்தோல் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு எருமை படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே தோணுது. உடனே வேகமாக அந்த கழுகுகள் வந்து இந்த எருமத்தோலை அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த மலையோட உச்சிக்கு போயிடுதுங்க. அந்த மலை உச்சியில் போய் அந்த எருமத்தோலை போட்டுட்டு அந்த கழுகுகள் அதோட அலகுகளால் கொத்தி கொத்தி சாப்பிட பார்க்குதுங்க. அந்த சமயம் இந்த பையன் வந்து அந்த எருமத்தோல்லேருந்து வெளியில் வரான். அந்த பையனை பார்த்த உடனே அந்த கழுகுகள்லாம் பயத்தில் பறந்து போயிடுதுங்க. இப்போது மேலேருந்து பார்க்குறான், கீழே வந்து அந்த பையனோட முதலாளி நிற்கிறாரு.
கீழேருந்து அந்த முதலாளி சத்தம் போடுறாரு, ஒன்றும் பயப்படாதப்பா, உன் காலு கடியில் பாரு, நிறைய மரகத கற்கள்லாம் இருக்குது, அந்த கற்கள் எல்லாமே விலை உயர்ந்த கற்கள், அது எல்லாத்தையுமே தூக்கி கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி சொல்கிறாரு. இப்போ அந்த பையனுமே எதுவுமே யோசிக்காமல் எல்லா கற்களையுமே அங்கேருந்து தூக்கி தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த முதலாளி கீழேருந்து அந்த சாக்கு பையில் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாலு சாக்கு பைகளையுமே ரப்பிட்டாரு, எல்லாத்தையுமே கட்டி குதிரை மேலே ஏற்றிட்டாரு. ஏற்றிட்டு இப்போ கிளம்புறாரு. இப்போ மேலேருந்து அந்த பையன் சத்தமாக கத்துறான், முதலாளி இப்போ நான் எப்படி கீழே இறங்குறது, இது வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது, நான் கீழே இறங்க முடியாத போலியே, எப்படி இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளிக்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறாரு, ஏப்பா முட்டாளே, என்கிட்ட இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச பல பேர் இங்கே தான் வந்தாங்க, அவங்க எல்லாருமே உனக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் அப்படியே வேகமாக கிளம்பி போயிடுறாரு. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. பின்னாடி திரும்பி பார்த்தா பல எலும்பு கூடுகள் அங்கே கிடக்குது. இப்போ தான் அந்த பையனுக்கு புரியுது, இந்த மனிதர் வந்து எல்லோரையும் வேலைக்கு வர வைக்கிறாரு. வேலைக்கு வர வச்சுட்டு அவங்க எல்லோருமே இதே போல் அந்த மலை உச்சிக்கு வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு, அவங்கெல்லாம் இங்கே வந்து செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போது இவன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கழுகு மட்டும் வேகமாக அந்த பக்கம் பறந்து வருது. இவன் சாதுரியமாக எகிரி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிறான். இப்போ பயத்தில் அந்த கழுகு வேகமாக மேலே பறக்குது. ஆனால் ரொம்ப நேரம் இந்த பையனை தூக்கிட்டு அதெல்லாம் பறக்க முடியல, ரொம்ப டயர்டாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. அப்படியே தரைக்கு வந்தவுடனே கீழே குதிச்சிடுறான். இப்போது இந்த பையன் வந்து ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டான். இப்போ அந்த முதலாளிக்கு எப்படியாவது ஒரு பாடம் போகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அடுத்த ஒரு சில வாரங்கள் ரொம்ப தலைமறைவாக இருக்கான். அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அதே பழைய முதலாளிக்கிட்ட போய் வேலை கேட்குறான். இப்போ அந்த முதலாளி இந்த பையனை பார்க்குறாரு. இவனை பார்த்தா எங்கேயோ முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலுமே அவருக்கு வந்து சரியாக ஸ்ட்ரைக் ஆகலை. சரி, அதே பையனோட சாயலில் வேற ஒருத்தன் வந்திருக்கான், இவனையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உடனே அதே போல் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அதே போல் இரண்டு மூன்று நாட்கள் வந்து நல்லா பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எருமை தோல் அப்புறம் நாலு சாக்கு பைகளோட வேலைக்கு கிளம்புறாங்க. இப்போது அந்த மலையடி வரத்தை நெருங்குறாங்க. நெருங்கிட்டு எப்பவும் போல் அந்த முதலாளி வந்து அந்த எருமை தோலை கீழே போட்டுட்டு அது மேலே படுக்க சொல்கிறாரு. இப்போ அந்த பையன் கொஞ்சம் சாதுரியமாக, முதலாளி இந்த எருமை தோல் வந்து ரொம்ப வளவளப்பாக இருக்குது, இதில் எப்படி நான் படுக்க முடியும், அது இல்லாமல் நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கேன், இதுக்குள்ளார நான் எப்படி உள்ள சரியாக பொருந்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். முதலாளி வந்து ரொம்ப யதார்த்தமாக, இது என்னப்பா பெரிய விஷயம், அப்போ நான் படுத்து கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி காலை குறுக்கி இந்த மாதிரி படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து காட்டுறாரு. அவர் படுத்த அடுத்த பின்னாடி வேக வேகமாக அந்த பையன் வந்து அந்த எருமை தோலை நாலு மூளைகளையும் சேர்த்து கட்டி வச்சிட்றான். மறுபடியும் அந்த கழுகுகள்லாம் வந்து இந்த எருமை தோலை வந்து தூக்கிட்டு போய் மலையோட உச்சியில் போட்டுருதுங்க. இப்போ அந்த முதலாளி மேலேருந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பையன் கீழே நிற்கிறான். அந்த பையன் சத்தமாக சொல்கிறான், முதலாளி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேகமாக அங்கே இருக்கிற மரகத கற்கள்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தான் அந்த முதலாளிக்கு புரியுது, இது அதே பையன்தான், பழைய பையன்தான் மறுபடியும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, முன்னாடி எப்படிப்பா நீ இங்கேருந்து கீழே வந்த, அதை முதல்ல சொல்லு, சொன்னால் தான் நான் உனக்கு இந்த கற்கள்லாம் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் வந்து, முதலாளி நீங்கள் முதல்ல அந்த மரகத கற்கள்லாம் எடுத்து போடுங்க, போட்டிங்கன்னா தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறான். சரி, வேறு வழி இல்லாமல் அவருமே எல்லா மரகத கற்களையுமே எடுத்து எடுத்து கீழே போடுறாரு. அந்த பையன் நாலு மூட்டைகள்லையுமே எடுத்து வச்சுக்கிட்டு குதிரையில் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த முதலாளி அங்கேருந்து கத்துறாரு, என்னப்பா ஏமாற்றிட்டு போறியே அப்படின்னு. முதலாளி, நான் ஒன்று ஏமாற்றலை, நீங்கள் எனக்கு சொன்னது தான், உங்களுடைய வேலையாட்கள்லாம் பின்னாடி இருக்காருங்க பாருங்கள், அவங்ககிட்ட கேடு தெரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேயே விட்டுட்டு இவன் பாட்டு இவன் கிளம்பி போயிடுறான். இவன் போயிட்டு அவனுடைய கிராமத்துக்கு போயிடுறான். போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த கதையில் வர முதலாளி போல தான்ப்பா நீ இருந்திருக்க, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து பல பேருக்கு வந்து துன்பங்கள் இழைக்க தோணும், அந்த துன்பங்கள் வந்து நாளடைவில் மறுபடியும் உனக்கே வந்து சேரும். இப்போ நீ இது எல்லாத்தையுமே விட்டுட்டு திருந்திட்டு ஒரு நல்ல மனுஷனாக வாழ ஆரம்பி, இந்த ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்க, கண்டிப்பாக நீயும் வாழ்க்கையில் மறுபடியும் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும்
இந்த ஆசை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சோம்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம ரொம்ப சுலபமாக விடுபட்டுடலாம். நம்ம மற்றவங்க நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதை மட்டும் நீங்கள் மனசில் ஆணித்தனமாக வச்சுக்கிங்க. அது எந்த ரூபத்தில் வேணாலும் நடக்கலாம், இப்போ நடக்கலனாலையும் பரவாயில்ல, ஒரு சில வருடங்கள் கழிச்சாவது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதனால் யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க, எல்லாருக்குமே நன்மைகள் நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்குமே நன்மைகள் வந்து சேரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.